தொடர்களை மாற்றி உருவாக்குக. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, பதவியை விட்டு நீக்கினான் இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீக்கினான் அப்படின்றது பிறவினை, இது தன்வினையே மாற்றணும் அப்படின்னா நீங்கினான் வரும். பதவியை விட்டு நீங்கினான், அவனே போகிறது தான் தன்வினைன்னு சொல்லுவோம். அவனே வந்து விலகி போகிறான் அப்படின்றது பதவியை விட்டு நீங்கினான். இதே பதவியை விட்டு நீக்கினான் அப்படின்னா அது பிறவினை ஆயிடும். அடுத்து, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தார்கள், செய்தார்கள் வந்து செய்தனர் வந்து செய்வித்தார்கள்னு வரும். செய்வித்தார்கள் அப்படின்னது இது பிறவினை வாக்கியம். ஸோ மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தார்கள். அடுத்து, உண்ணப்படும் தமிழ்தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. உண்ணப்படும் தமிழ்தேனே அப்படின்றது இதை வந்து செய்வினையாக மாற்றணும் அப்படின்னா உண்ணும் தமிழ்தேனேன்னு மாறும். உண்ணப்படும் அப்படின்றது உண்ணும், இது வந்து உண்ணும் தமிழ்தேனே வரும். உண்ணும் தமிழ்தேனே அப்படின்றது செய்வினை வாக்கியமாக மாறும். அடுத்து, திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இத்தொடரை செய்யப்பாட்டு வினையாக மாற்றணும். செய்யப்பாட்டு வினையாக மாற்றணும் அப்படின்னா இது எப்படி மாறும்னு பாருங்கள். திராவிட மொழி குடும்பங்களை அறிஞர்கள் அது யார் யார் அதை வந்து பகுத்தார்கள், யாரால் யாரால் அப்படின்றது ஆள் வந்து மறைஞ்சி வரணும். அப்போ இதை எப்படி எழுதலாம், மூன்று மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகள் பகுக்கப்பட்டுள்ளன. மூன்று மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகள் இங்கே வந்துடும். இதை எழுதுகிறேன், மூன்று மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகள், இது முடிச்ச பிறகு இது வரணும். மூன்று மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகள் பகுக்கப்பட்டுள்ளன. யாரால் பகுக்கப்பட்டது அப்படின்னும் போது மொழி ஆய்வு செய்தவர்களால், யாரால் அப்படின்றது மறைஞ்சி வந்திருக்கணும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு வந்து மூன்று மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகள் பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்றது ஒரு பகுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்கள், நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இத்தொடரை காரண வினை தொடராக மாற்றுங்க. காரண வினை தொடர்னா வினைக்கு காரணமாக அதை அடையாளமாக இருக்கிறது தான் காரண வினைத்தொடர் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இதை எப்படி மாற்றலான்னு பாருங்கள். நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார், படித்தாரை எப்படி எழுதலாம், படிப்பித்தார்னு எழுதலாம். இதுதான் காரண வினை. அடுத்து, சொற்களை தொடர்களாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மொழிபெயர். மொழிபெயரை தன்வினையாக ஃபஸ்ட்டு மாற்றலாம். மொழிபெயர் அப்படின்றது எப்படி எழுதலாம், மொழிபெயர்த்தான் அப்படின்றது தன்வினை. இதை பிறவினைக்கு மாற்றணும் அப்படின்னா மொழி பெயர்ப்பித்தான் அப்படின்றது பிறமொழி. அடுத்து பார்க்கலாம், பதிவு செய்ய ஃபஸ்ட்டு செய்வினை வாக்கியமாக மாற்றணும்னா பதிவு செய்தார் அப்படின்ற மாதிரி வரும். பதிவு செய்தார்ன்றது செய்வினை. செய்யப்பாட்டு வினைன்றது பதிவு செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக வரும், பதிவு செய்யப்பட்டது. அப்போ அந்த ஆள் ஆள் வந்து மறைஞ்சு வர்றது தான் செய்யப்பாட்டு வினை. அடுத்து பார்க்கலாம், பயன்படுத்து. இதை பிறவினை வாக்கியமாக மாற்றலாம். பயன்படுத்து அப்படின்றது பயன்படுத்தினான் அப்படின்றது தன்வினை. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பிறவினை கேட்டிருக்காங்க. பிறவினை அப்படிலாம் பயன்படுத்த செய்தான் அப்படின்றது பிறவினை. இதை காரண வினையை மாற்றணும் அப்படின்னா நன்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா நன்கு அந்த பயன் வந்து காரணமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து அது காரண வினையாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம், இயங்கு. செய்வினையாக மாற்றணுன்னா இயங்கு, இயங்கினான் இல்லை இயங்கினாள் அப்படின்றது செய்வினை. இல்லை இயங்கியது, இயந்திரம் இயங்கியது அப்படின்றது செய்வினை. இதே செய்யப்பாட்டு வினையை மாற்றணும்னா
இயக்கப்பட்டது, இயந்திரம் இயக்கப்பட்டதுன்னா யாரால் இயக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக வர்றதுனால அது இயக்கப்பட்டான் இல்லை இயக்கப்பட்டாள் இல்லைன்னா இயக்கப்பட்டது, இதெல்லாம் செய்யப்பாட்டு வினைக்கு வரும். அடுத்து பொருத்தமான செய்யப்படும் பொருள்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி மேலே கொடுத்துட்ருக்குறாங்க, அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். இது 1, 2, 3 எழுதிக்கலாம், இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ பாருங்கள், தமிழ் டேஷ் கொண்டுள்ளது. தமிழ் நமக்கு எப்படி, தமிழ் டேஷ் கொண்டுள்ளதுன்னா எதை கொண்டுள்ளது, செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. அப்போ நமக்கு 2 வரும். தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுது. நாம் டேஷ் வாங்க வேண்டும். நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். அப்போ நமக்கு 1 வரும். புத்தகங்கள் டேஷ் கொடுக்கப்பட்டுள்ளன. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அப்போ இதில் 4 வரும். நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன. அப்போ நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. இதை அப்படி எடுத்து எழுதிடலாம். அதே போல் இதுலேயும் பொருத்தமான பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயும் நமக்கு கொடுத்துட்டாங்க, நல்ல பெரிய இனிய நாள் வந்து கொடியன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் டேஷ் வணக்கம் அப்படின்னு, எல்லாருக்கும் இனிய வணக்கம் 3 வரும். அவன் டேஷ் நண்பனாக இருக்கின்றான், அவன் நல்ல நண்பனாக இருக்கின்றான். அப்போ 1 வரும். டேஷ் ஓவியமாக வரைந்து வா, பெரிய ஓவியமாக வரைந்து வா. அப்போ இதில் 2 வரும். டேஷ் விலங்கிடம் பழகாதே, கொடிய விலங்கிடம் பழகாதே. அப்போ இதில் 4 வரும். அடுத்தும் பொருத்தமான வினையடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது பெயரடை, இப்போ நம்ம பார்க்க போகிறது வினையடை. ஸோ இதில் பாருங்கள், அழகாக, பொதுவாக, வேகமாக, மெதுவாக இது கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஊர்தி. ஊர்தி எப்படின்னா நார்மலாகவே மெதுவாக செல்கிறது. ஊர்தி மெதுவாக செல்கிறது. காலம் வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கிய வாழ்க்கையை டேஷ் காட்டுகிறது, அழகாக காட்டுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. இதில் 1 வரும். இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. இது 2 வரும். அடுத்து அடைப்புக்குறிக்குள் கேட்கப்பட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வை நடத்தினர். இதை வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. நம் முன்னோர் எத்தகைய வாழ்வு நடத்தினர், எத்தகைய வாழ்வு இயற்கையோடு இயந்ததை வந்து அதை வந்து எத்தகைய அப்படின்றத நம்ம மாற்றி எழுதணும்னா அது வினாத்தொடர். அடுத்து பாடினான், பாடினான்ன்றது எழுவாய் தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. பாடினான் அப்படின்றது எழுவாயை மாற்றினா அவன் பாடினான் இல்லை அவள் பாடினாள், எழுவாய் தொடராக நம்ம மாற்றலாம். இல்லைன்னா நேம் ஏதாவது போட்டுட்டு கண்ணன் பாடினான், இல்லைன்னா கோதை பாடினாள். இங்கே பாடினான் தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஆண் பாலே போட்டுக்கலாம். அப்போ கண்ணன் பாடினான் அப்படின்றது எழுவாய், கண்ணன்றது எழுவாய். அப்போ எழுவாய் தொடரை நம்ம மாற்றிக்கலாம். இசையின்றி அமையாது பாடல், இதை உடன்பாட்டு தொடரை மாற்றணும். இதை எப்படி மாற்றலாம், இசையுடன் அமைவது பாடல். ஸோ அது வந்து உடன்பட்டிருக்கு, இசையோட பாடல் வந்து உடன்பட்டிருக்கு. அப்போ இதை எப்படியெல்லாம், இசையின்றி அமையாது பாடலை இசையுடன் அமைந்த பாடல் அப்படின்றது உடன்பாட்டு தொடர். அடுத்து பாருங்க, இதை நீ செய் என கூறினேன் அல்லவா, இதை கட்டளை தொடராக மாத்துக அப்படின்னு. நீ இதை செய் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சொன்னோம்னா இது கட்டளை. ஸோ கட்டளை தொடராக மாத்திக்கலாம். அடுத்து வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தா அப்படின்றத அடுக்கு தொடரை நம்ம எப்படி மாற்றலாம், தா தா அப்படின்றது அடுக்கு தொடர். இதே உடன்பாட்டு வாக்கியமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம்னா ஆல் அப்படின்றது வரும். அப்போ தா அப்படின்றது ஒரு பொருள் வந்து அவனால் தரப்பட்டது அப்படின்றது அந்த ஆள் வரணும்.
அப்போ அவனால் கொடுக்கப்பட்டது, அவனால் தரப்பட்டது. கொடுக்கப்பட்டதுன்னு தான் தான் கேட்டிருக்காங்க, அப்போ தரப்பட்டது அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து பிறவினை வாக்கியமாக மாற்றி எழுதணும். முருகன் பொருளை தந்தான். பொருளை தந்தான்றது தன்வினை. இதே நம்ம பிறவினையை மாற்றணும் அப்படின்னா முருகன் பொருளை தருவித்தான். தருவித்தான்ன்றது பிறவினை தொடர். அடுத்து பாருங்கள் கேள். கேள்ன்றது நம்ம எழுவாய் தொடராக மாற்றணும் அப்படின்னா கேள். அவன் கேட்டான். கேள் அப்படின்றது கேட்டான், கேட்டாள், அந்த மாதிரி தான் வரும். அப்போ கோதை கேட்டாள் அப்படின்றது எழுவாய் தொடர். இதே வினைமுற்று தொகையை மாற்றணும் அப்படின்னா அந்த வினைமுற்று வந்து முதல்ல வந்து கேட்டாள் கண்ணனை அப்படின்னு வரும். கேட்டாள் கண்ணனை அப்படின்றது வினைமுற்று தொடர். இதே வினா தொடர வரணும் அப்படின்னா கேட்டது யார் இல்லை கேட்டவர் யார் அந்த மாதிரி வர்றது வினா தொடர். அடுத்துக்கு பார்க்கலாம் கொடு. இது கொடு வந்து ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு செய்தி தொடராக கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நேம் போட்டுட்டு அவன் கொடுத்தான் அப்படின்னு, இப்போ கண்ணன் கொடுத்தான் அப்படின்றது ஒரு செய்தி தொடர். கட்டளை தொடர், கட்டளை அப்படின்னா கொடு நீ கொடு அப்படின்றது, இல்லை கண்ணன் குடு அப்படின்றது ஒரு கட்டளை. கண்ணன் கொடுத்தான் அப்படின்றது செய்தி தொடர், நீ கொடு அப்படிங்கிறது கட்டளை. தெரிநிலை வினையச்ச தொடர். தெரிநிலை வினையச்ச தொடரை எப்படி எழுதலான்னு பாருங்க. தெரிநிலை வினையச்ச தொடரில் உன்ன கொடுத்தான் அப்படின்றது தெரிநிலை. ஸோ உன்ன கொடுத்தான் அப்படிங்கிறது தெரிநிலை வினையச்ச தொடர். அடுத்து பார்க்கலாம் பார். பார்ன்றது செய்வினை தொடராக நம்ம மாற்றி எழுத போகிறோம். பார்ன்றது பார்க்கிறது. செய்வினை தொடராக நம்ம மாற்றி எழுதணும்னா படம் பார்க்கப்பட்டது. படம் பார்க்கப்பட்டது யாரால் பார்க்கப்பட்டது அப்படின்னு வந்து செய்யப்படும் பொருளாகும். இதே படம் பார்த்தான் அப்படின்றது ஒரு செய்வினை வாக்கியம். படம் பார்த்தான்றது செய்வினை வாக்கியம். படம் பார்க்கப்பட்டது அப்படின்றது செய்யப்பாட்டு வினை. பிறவினை தொடராக மாற்றணும்னா படம் பார்க்க செய்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். அடுத்து நமக்கு தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. 12 நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். 12ன்றது கா இப்படி எழுதலாம். 13ன்றது இது 13. 43 43 4 வந்து இப்படி எழுதலாம். 43 இது 78க்கு 78. 90 90 எப்படி எழுதலாம். 90 பக்கத்தில் 2 0 போட்டுக்கலாம். சாரி 1 0 தான், 90. ஸோ இது மாதிரி நம்ம தமிழில் எழுதிக்கலாம். மதிப்பீடு கேட்டிருக்காங்க, மதிப்பீடு பார்த்துடலாம். அதில் கீழேயும் நமக்கு டேஷ்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு இது கொடுத்துருக்காங்க, அதையும் அப்படியே பார்த்துடலாம். நாவாய் டேஷ் தோணி. நாவாய் நமக்கு இங்கே என்ன வரும்னா நாவாய் வங்கம் வரணும். நாவாய் வங்கம் தோணி அப்படின்னு வரும். மரம் டேஷ் மர. மரம் மானு மர அப்படின்னு வரும். துறை தாழிசை விருத்தம். அப்போ தாழிசை இங்கே வரும். இந்த குழுவில் பாருங்கள் தன்வினை பிறவினை காரணவினை. ஸோ பிறவினை இங்கே வரும். இது அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுவுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதே போல் இதில் பாருங்கள் செகண்டு தமிழ்விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் நமக்கு தமிழ் விடுத்துது. அப்போ கரெக்டான ஆன்சர் இ, சிற்றிலக்கியம். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை பாருங்கள் விடுபட்ட இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இனம் கொடுத்துருக்காங்க. டேஷ் இனம், வண்ணம் டேஷ், டேஷ் குணம், வனப்பு டேஷ். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் மொத்தம் எத்தனை இனம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 இனம். வண்ணம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 100 வண்ணம். டேஷ் குணம் 10 குணம். 10 குணம். வனப்பு 8 வனப்பு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். 3 100 10 8. அப்போ கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு.
காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன நயம் இதில் இதில் இருக்குது, பயின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் ஃபஸ்ட் எழுத்து எல்லாமே ஒன்று இருக்குது. காலம், காலம், பிறப்பு, பி, பிறந்தது, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா எதுகை இருக்குது, மோனை இருக்குது. அதே போல் தமிழே தமிழேன்னு நமக்கு வந்து முடியுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏய்பு. ஸோ எதுகை, மோனை, ஏய்பு தான் கரெக்டான ஆன்சர். ஒழியா, அழியா, சிந்தா, இதில் அடிக்கோடிட்ட பொருட்கள் வந்து இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒழியாத, அழியாத, சிந்தாத, அப்போ அந்த தாவெல்லாம் வந்து நமக்கு கெட்டு இருக்கு. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழி பெயர்க்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் லிங்க்வாஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழி ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சி. மொழி ஆராய்ச்சி. நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு அர்த்தம். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்றது மொழியியற் புலமை. மொழியியற் புலமை. அடுத்து பாலிகோல்ட் அப்படின்றது பன்மொழியாளர்கள். பன்மொழியாளர்கள் நான் இங்கே எழுதுறத பன்மொழியாளர்கள். அடுத்து ஃபோனோலாஜிஸ்ட். ஃபோனோலாஜிஸ்ட்னா ஒலியனியல் வல்லுநர். ஒலியியல் வல்லுநர், வல்லுநர். அடுத்து ஃபோனடிக்ஸ். ஃபோனடிக்ஸ்னது ஒலிப்பியல், ஒலிப்பியல். நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களில் பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்திய மொழிகளின் மூலமாக மூலமும் வேறுமாக தமிழ் டேஷ் பிராக்கெட்டில் திகழ் கொடுத்துருக்காங்க. அப்போ திகழ்கின்றது, திகழ்கிறது, திகழ், திகழ்கிறது. அடுத்து வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஷ் கலந்து கொள் அப்படின்றது கலந்து கொள்வாள், கொள்வாள். அடுத்து உலகின் 3000 மொழிகள் டேஷ் பேசுன்னு கொடுத்துருக்காங்க. பேசப்படுகின்றன, பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா டேஷ் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்றனர், சென்றனர். அடுத்து தவறுகளை டேஷ் பிராக்கெட்ல திருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறுகளை திருத்துவேன். எல்லாம் திருத்துவேன், தவறுகளை திருத்துவார்கள், திருத்துவேன். நமக்கு முன்னாடி வந்து 70 எதுவுமே கொடுக்கல, அதனால் நமக்கு வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம என்ன அசம்ஷன் பண்ணுறோமோ, ஏன்னா 70 இல்லாத பட்சத்தில் நம்ம அவள் அவன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே அவன் எடுத்துக்கிறேன், அதனால் தவறுகளை திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வினைமுற்ற மாற்றி எழுதியிருக்கேன். இந்த பழமொழியை வந்து நிறைவு சொல்ல சொல்லி பண்ணியிருக்காங்க. தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து, இதில் வந்து சிலை மேல் எழுத்துன்னு வரும். சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கும். செந்தமிழும் நாப்பழக்கம்.
அடுத்து, கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. அடுத்து, கற்றோருக்கு சென்ற டேஷ் இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உயிருக்கு வேர் இயல் இரண்டு. இதில் நம்ம பார்க்க போகிறது, நீரின்றி அமையாது உலகு. நார்மலாகவே ஒரு உயிர் வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீர் தான். இயற்கையாகவே நீர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மலைகளில், காடுகளில், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமை தோப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை கொடுத்த அந்த கொடை வந்து அளவிலா படாதது. ஸோ அதில் இந்த நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு ஒவ்வொரு மக்களுக்கும் அது இருக்கும். இதை நமக்கு உணர்த்துறத இந்த நீர் மேலாண்மை அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு உரையாடலாக இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதில் நமக்கு திருவள்ளுவர் வந்து 10 குறள் எழுதியிருக்காரு. அதாவது வான் சிறப்பு, வான் சிறப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் 10 குறட்பாக்கில் வள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரியுது அந்த நீர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நம்மளோட இளங்கோவடிகள் எழுதும்போது என்ன எழுதியிருக்காருனா, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வாழ்த்து பாடலே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நம்மளோட நீர். ஜூன் 5ஆம் நாள் எப்போவுமே உலக சுற்றுச்சூழல் நாளாக அனுசரிச்சுட்டு வராங்க. இது வந்து தண்ணீரின் ஒரு முக்கியமான ஒரு இன்றியமையாததை ஒரு குறிக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். அகழி ஆழிக்கிணறு உரைக்கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீர்நிலைகளோட பெயர்கள். நீரின்று அமையாது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் நமக்கு திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அதாவது தண்ணீர் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை. இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான இந்த தண்ணீரை நம்மளோட முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகாக சேமித்து வச்சுருக்காங்க. அதை வந்து நிலை வடிவங்களை உருவாக்கி அதை நீரை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்தில் மழை வந்து கூடுதலாக பெய்யலாம் இல்லைன்னா குறைச்சி பெய்யலாம். எப்படி இருந்தாலும் அந்த நீர்நிலைகளில் அந்த தண்ணீரை சேர்த்து வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நீர்நிலைகள். அது மூலமாக அந்த பயிர் வந்து விளைஞ்சி உயிர் மக்கள், அதாவது மக்களும் சரி விலங்குகளுக்கும் சரி, அதுக்கேற்ற அந்த எல்லாமே கிடைக்கிறது அந்த நீர் ஆதாரம் மட்டும்தான். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு உடை உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவுன்னு சொல்லியிருக்காங்க. உணவுன்றது எதை முக்கியமாக இருக்குது? வேளாண்மை. வேளாண்மைக்கு எது அடிப்படைன்னு பார்த்திங்கன்னா, நீர் தான் அடிப்படை. ஸோ இது போல் மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், இது போல் சிறிய இல்லைன்னா பெரிய நீர்நிலைகளிலிருந்து நீரை சேகரித்து அதுக்கு மூலமாக வேளாண்மைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த பாறைகள் வந்து மண் அரிப்பு நீர் அரிச்சி, அந்த நீர் அரிப்பின் காரணமாக அந்த பாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே புதஞ்சி போயிருக்கு. ஸோ அந்த கல் மேலேயே இன்னொரு கல் அந்த மாதிரி வச்சு அந்த பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை மேலே இன்னொரு பாறை அடுக்கி அந்த பாறைக்கு நடுவில் வந்து தண்ணி எதுவும் கசியாத மாதிரி களிமண், அதாவது ஒட்டும் களிமண் சொல்லுவாங்க, அந்த ஒரு விதமான ஒட்டும் களிமண் பூசி அது ரெண்டத்தையும் ஒட்டி வச்சுருக்காங்க. இது போல தான் அந்த தண்ணி வந்து வெளியே வராத மாதிரி பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கல்லணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு வட்டாரத்தில் நில அமைப்பு பொறுத்து, அதோட மண் வளம், மக்கள் தொகையை பொறுத்து அந்த நீர்நிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்காக எளிய வடிவங்களாக பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. நம்ம ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏரிகளும் குளங்களும் தான் இருக்கும். அது அந்த மக்களோட வாழ் இடத்தை பொறுத்தும் மண் வளத்தை பொறுத்தும் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா, இது கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கேள்வின்னு சொல்லலாம், பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இங்கே கண், இங்கே பான், இன் வரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு சேர சோழ பாண்டியன் அப்படின்னும் போது கன்ஃபியூஷன் ஆகிடும். அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாண்டியில் அங்கேயும் இன் இருக்குது, கண்மாயில் இங்கேயும் இன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த கண்மாய் தான் உங்களுக்கு எப்படி வழுவி வட்டார மொழியில் எப்படி வந்திருக்குன்னா கம்மாய் அப்படின்னு, கம்மாக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாடல்களோ அப்படி அந்த பாடல் வரிகளில் கூட அழகாக கவிஞர்கள் சொல்லியிருப்பாங்க கம்மாய் கண்மாய். இது எல்லாமே ஒன்று தான். இது வந்து பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் இருந்த ஏரியோட பேர். அதே போல் மண்பாங்கு, அதாவது மணராய், மணலாக இருக்கிற மணற்பாங்கான இடத்துல அதை தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா உரை கிணறு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன பேருனா உரை கிணறு. இதே மக்கள் பருகும் நீர்நிலைக்கு என்ன பேருனா ஊருணின்னு பேர். இதை எப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். ஊருணி, ஊர், ஊரில் இருக்கிற நீர், ஊரில் இருக்கிற நீரை வந்து அவங்க குடிப்பாங்க, பருகுவாங்க. அப்போ ஊருணி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரிமம்பரன்ஸ்க்காக தான் இதை நான் சொல்கிறேன். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கரிகால சோழன் அவங்களோட காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான் கல்லணைகள். இது வந்து விரிவான பாசன திட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதோட நீளம் பாருங்கள், 1080 அடி வரைக்கும் இருக்குது. அதோட அகலம் 40 முதல் 60 அடியாகவும் உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்குது. இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீளம் 1080, அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15 முதல் 18 அடி. இது ஒரு வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்று நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். இது வரலாற்றில் ரொம்ப பெருமை மிக்க ஒரு சான்றாக இன்றுமே நமக்கு நிலைச்சு நிற்குது. திருவள்ளுவர் குறளில் சொல்லியிருக்காரு, மணி நீரும் மண்ணும் மலையும் அன்னின் நிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த குறளில் சிறந்த அரண்களுள்ள நீருக்கே அவர் வந்து முதலிடம் கொடுத்துருக்காரு. திருவள்ளுவர் நீருக்கே முதலிடம் கொடுத்துருக்காரு. அதே போல் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்னும் சங்கப்பாடல். ஸோ சங்கப்பாடல்லே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவு என்பது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிலத்தொடு நீரும் சேர்ந்தது தான் உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நீரோட இன்றியமையாதது என்ன அப்படின்றத நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. இங்கே ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் இவர் தான் ஒரு ஆங்கில பொறியாளர். இவர் வந்து கல்லணையை ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. கல்லணை பல காலமாக மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது கல்லணையை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றி இருக்கு. இந்த சூழ்நிலையில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக இந்த ஆங்கிலேய அரசால சர் ஆர்தர் காட்டன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளங்களை ஆராய்ந்தவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறமை பாசன மேலாண்மை உலகுக்கு எடுத்து கூறியிருக்கார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சுட்டியிருக்கார். கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டப்பட்டது. கல்லணைக்கு பெயர் சுட்டினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுறவர்.
அது மட்டும் இல்லை, இந்த கல்லணை கட்டுமான உத்தியை கொண்டு தான் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் ஆணையை இவர் கட்டியிருக்காரு. 1873 தௌலீஸ்வரம் அப்படின்ற ஒரு அணை வந்து எந்த ஆறுக்கு குறுக்கே கட்டப்பட்டதுன்னா கோதாவரி ஆறுக்கு குறுக்கே கட்டப்பட்டது. நம்மளுடைய தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெப்ப மண்டல பகுதின்னு சொல்லலாம். இதனால் நீர் அதோட பயன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன சொல்லுவாங்கன்னு நிறைய பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சொல் வழக்காகவே இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே தண்ணியை வந்து பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவைகளாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் பரமசிவன் தோ பரமசிவன் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழரோட மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவைகளாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து குளித்தல் அப்படின்னு சொல்கிறோம். குளித்தல் அப்படின்ற சொல் எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்ற ஒரு இதிலிருந்து. நார்மலாகவே நம்ம என்ன சொன்னோம், உடம்பினை தூய்மை செய்தல் அழுக்கு நீக்குதல் அப்படின்ற மாதிரியான பொருள் நம்ம எடுத்துப்போம். ஆனால் அதுக்கான பொருள் அது கிடையாது. குளித்தல் அப்படின்றது நம்ம உடம்பை வந்து தூய்மை செய்கிறதுக்கோ இல்லை அழுக்க நீக்கிறதோ அப்படின்னு கிடையாது. சூரிய வெப்பத்தால் வந்து உடல் வந்து ரொம்ப வெப்பம் அடைஞ்சிருக்கும். அந்த வெப்பத்தை வந்து அந்த உடல்லிருந்து குளிர செய்கிறது தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா குளிர்த்தல், குளிர்வித்தல் அப்படின்றது தான் குளித்தல் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன வந்திருக்குன்னா குளிர்வித்தல், குளிர்த்தல் என்பதை குளிர்த்தல் அப்படின்றது குளிரச் செய்தல், குளிர்த்தல் என்பதை குளித்தல் என்று ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. அதே போல் குள்ள குளிர குடைத்து நீராடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அதாவது தெய்வ சிலைகளை வந்து குளிர்விக்க வைப்பதே திருமஞ்சனம் ஆடல். இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமஞ்சனம் ஆடல் அப்படிங்கிறது என்னென்னா தெய்வ சிலைகளை வந்து குளிர்விக்கிறது, அதுதான் குளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தண்ணி ஊற்றி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, குளிர்விக்கிறது. ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க, குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கூற்றை வந்து சொன்னது யார் அப்படின்னும் கேட்பாங்க. இது ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அதே போல் சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனி ஒரு பருவமே இருக்குது. நீராடல் பருவம் அப்படின்றது ஒரு பருவம் பிள்ளைத்தமிழில் இருக்குது. நாட்டுப்புற தெய்வ கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சாமி ஆடுவாங்க. அவங்கள வந்து குளிர்விக்கணும், அவங்கள வந்து கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் நீர் கொடுத்து அவங்கள வந்து மஞ்சள் நீர் கொடுத்து அவங்கள வந்து தனியாக வைப்பாங்க. ஸோ அந்த மரபு இன்னுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய கோயிலில் இன்னுமே இருக்குது. அதே போல் திருமணம் ஆன பிறகு கடலாடுதல் அப்படின்ற வழக்கம் இன்னும் தமிழகத்தில் நிலவிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறப்பு சடங்குலேயும் உடலை வந்து நீராடுறதுக்காக நீர்மாலை எடுத்து வருதல் அப்படின்ற ஒரு நடைமுறையும் நம்ம இன்னுமும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது அம்மை நோய் இருக்குது அப்படின்னா அம்மை நோய் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன கேட்போம்னா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகி விட்டதா அப்படின்ற கேட்குற அந்த பழக்கம் நமக்கு இன்னுமே இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்மளோட வழக்கம் தமிழகத்தில் நமக்கு இன்னுமே அந்த நல்லெண்ணை வச்சு தேய்ச்சி குளிக்கிற அந்த பழக்கம் நம்மளோட தமிழர் மரபில் இருந்திருக்கு. அதுதான் என்னன்னு சொன்னாங்கன்னா சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னதுன்னா ஔவையோட வாக்கு. சனி நீராடு அப்படின்ற கூற்று யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஔவை வாக்கு. அதிகாலையில் விவசாயத்துக்கு போகிற அந்த உழைக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நீர் ஆகாரம் குடிப்பார்கள். நீர் ஆகாரம் குடிச்சிட்டு தான் போவாங்க. வீட்டுக்கு யாராவது நமக்கு விருந்தினர் வராங்கன்னா அவங்கள வந்து அன்பாக வரவேற்கிறதுக்கு அடையாளமாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நீரை தான். வந்தவொடனே வீட்டுக்கு வந்தவுடனே யாரும் என்ன கொடுப்போம்னா தண்ணி தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இது வந்து நம்மளோட மரபு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோழர் கால குமிழி தூம்பு, அது என்னென்னா மழைக்காலத்தில் ஏரி வந்து நிரம்பி இருக்கும்போது இதில் வந்து ஒரு நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தரை அதுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா கழிமுகத்தை வந்து
அதை அடைச்சி வந்து ஒரு குமிழி வச்சுருப்பாங்க, ஒரு குமிழி தூம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதை வந்து தூக்கி விடுவார். அப்போ அதை தூக்கும் போது அது கடையில் வந்து ரெண்டு துளைகள் இருக்கும். ஒரு துளை பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வாட்டர் போகிறதுக்காக வழி, நீர் வந்து ஓடுறதுக்கான வழி. அதுக்கு கீழே இருக்கிற வழி வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு துளை இருக்கும். அது என்ன பண்ணும்னா அங்கே இருக்கிற சேற்றெல்லாம் சுழற்சி அந்த வழியாக அது எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சேரோடி துளையிலிருந்து நீர் வந்து சுழன்று சேற்றுடன் வெளியேறும். ஸோ அப்போ சேறு சகதி அந்த மாதிரி இருக்கிற அந்த இதுவெல்லாம் அந்த துளை வழியாக வெளியேறும் போது நம்ம தூர் வாரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த சாக்கடை அந்த சேர் எல்லாமே என்ன ஆகிடும்னா அந்த கீழே இருக்கிற அந்த துளை மூலமாக வெளியேடும், மேலே இருக்கிற துளை வந்து நார்மலாகவே வாட்டர் போகிறதுக்கான ஒரு வழி. ஸோ நமக்கு வந்து தூர் வாரணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லாத அளவுக்கு ஒரு தொழில்நுட்பமாக நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் வந்து உருவாக தொடங்கிடுச்சு. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா இந்த மாதிரி இருக்கிற நாடுகளில் நிலத்தடி நீர் வளம் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம நாட்டில் ராஜஸ்தானில் 700 அடி வரைக்கும் ஆழ்குழாய் போட்டு இறக்கியும் நமக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்ற ஒரு அவல நிலை நமக்கு இருக்குது. சின்ன கிராமங்களாக இருந்துக்கிட்டோம் நிலத்தடி நீர் வந்து நம்ம வந்து நீர் வந்து குறைஞ்சிட்டே வருது. கோடை காலத்தில் முக்கியமாக தண்ணீரோட பற்றாக்குறை வந்து மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் அவங்களுக்கு நெருக்கடி ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இல்லாமல் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. குடிநீர் நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக பெய்கிற அந்த மழையை நம்ம தேக்கி வச்சு அதை பயன்படுத்தி அதை பாதுகாத்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை நமக்கு உருவாகாது. ஸோ மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நம்ம உருவாக்கணும். அறிவியல் அணுகுமுறையில் மழை நீரை தேக்கி வைக்கிற பாசனம் பயன்படுத்தி ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவற்றை தூர்வாரி முறையாக பயன்படுத்தணும். அதில் வந்து மக்கள் வந்து அதுக்கு ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே இது வந்து செயல்படணும். அதை பராமரித்து அதை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக பயன்படுத்துறது மூலமாக நம்மளோட மழை இது நீரோட பிரச்சனை தண்ணி பிரச்சனை எதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட நம்ம சிக்கலெல்லாம் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் நம்ம இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்கான சிறந்த வழி தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கங்களும். இதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு கேள்வியாவது வரும், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வினே சொல்லலாம். இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகழி. அகழி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னா அந்த கோட்டையை சுற்றி நமக்கு வந்து நீர் வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதாவது உள்ளே வந்து கோட்டை இருக்கும், அந்த கோட்டையை சுற்றி வந்து தண்ணீர் இருக்கும். ஸோ அது எதனாலன்னா ரொம்ப நம்மளால் ஈஸியாக வந்து தாண்டிட முடியாது, அந்தளவுக்கு நமக்கு வந்து தண்ணீர் வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க அந்த அகழியில். அதில் மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதலைகள்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அயல் நாட்டு மன்னர்கள் யாராவது வந்தாங்கன்னா சீக்கிரமாக அந்த கோட்டையை வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அதுதான் என்னென்னா அகழி. அதாவது கோட்டையை புறத்தே, அதாவது வெளியே கோட்டைக்கு வெளியே இருக்கிற அந்த அமைக்கப்பட்ட அந்த நீர் தான் என்னன்னு சொல் நீர் அரண் அரண் தான் சொல்கிறாங்க. பாதுகாப்பான ஒரு நீர்நிலை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அகழி. அருவி. அருவினா மலை முகட்டு தேக்க நீர், குத்திட்டு குத்துவது குதிப்பது. ஸோ மேலே வந்து அருவி வந்து மலையிலிருந்து அந்த தேக்க நீர் வந்து குதிக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அருவின்னு சொல்லுவோம். ஆழிக்கிணறு. ஆழிக்கிணறுன்றது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு. இது நமக்கே தெரியும், பெருகி ஓடுற நதியை தான் என்னன்னு சொல்லுவோம் ஆறுன்னு சொல்லுவோம். அடுத்து இளஞ்சி. இளஞ்சின்றது பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். நிறைய பல இளஞ்சி அப்படின்வாங்க, பல வகைக்கும் பயன்படும் அந்த நீர்த்தேக்கம் இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உரைக்கிணறு. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். உரைக்கிணறு அப்படின்றது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு தான் என்னன்னு சொல்லுவோம் உரைக்கிணறு. ஊருணியும் ஏற்கனவே பார்த்தோம். ஊருணின்றது என்னது, மக்கள் பருகும் நீர் உள்ள
நீர்நிலை, அதாவது மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊற்று, ஊற்றுன்றது அடியிலிருந்து நீர் வந்து உருவாகிறது, ஊறுறது. நம்ம மழைக்காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு பூமிக்கு அடியிலிருந்து நீர் வந்து ஓடும், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் கிணத்துலேயும் அந்த ஊற்று இருக்கும் அப்படின்னு, ஊற்று வந்து கொட்டிகிட்டே இருக்கும், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஊற்று. அடியிலிருந்து நீர் ஊறுவது தான் என்னன்னு சொல்லுவாங்க ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரி, ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். இந்த வேளாண்மைக்கான பாசன நீர்த்தேக்கம் வந்து ஏரியிலிருந்து தான் நம்ம எடுத்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதுதான் என்ன ஏரி. கட்டுக்கிணறு, கட்டுக்கிணறுன்றது சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. ஸோ நம்மளோட கிணறு வந்து சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செங்கல்லால் அகச்சுவர் கட்டி அமைச்சிருப்பாங்க, அதாவது சரளை நிலத்தில் தோண்டியிருப்பாங்க, அதுதான் என்னென்னா கட்டுக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்னா நமக்கு தெரியும், கடல்னா சமுத்திரம். அடுத்து கண்மாய், கண்மாய் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கண்மாய் அப்படின்றது பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் ஒரு பெயர். இந்த கண்மாய்ன்றது நழுவி வழுவி என்ன வட்டார மொழியில் என்ன சொல்ல கம்மாய் அப்படின்னு சொல்லுவோம். குண்டம், குண்டம்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை, குளிக்கிறதுக்காக அமைஞ்சிருக்கிறது தான் குண்டம். குண்டு, குண்டு அப்படின்றது குளிப்பதற்கேற்ற சிறு குளம். இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குண்டம் அப்படின்றது சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை, குண்டுன்றது குளிப்பதற்கேற்ற சிறு குளம். அடுத்து குமிழி ஊற்று, குமிழி ஊற்றையும் ஊற்றையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. குமிழி ஊற்றுன்றது அடிநிலத்து நீர் நிலைமட்டத்துக்கு கொப்பளித்து வரும், அதில் வரும்போது அந்த பப்புள்ஸ் எல்லாம் வரும், கொப்பளிச்சு வெளியே வரும், அந்த அப்படி வர்ற ஊற்று தான் என்னன்னு பேர் குமிழி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. கூவல், கூவல் அப்படின்றது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை, உவர்மண் உப்பா மாதிரி இருக்கு உவர்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னால் கூவ நதி கூட இதிலிருந்து தான் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கேணி, கேணின்றது அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு, அகலமாகவும் இருக்கும் ஆழமாகவும் இருக்கும், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க கேணி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கிணறு, கேணின்னா நமக்கு தெரியும் கிணறு அப்படின்றது, ஆக்சுவலி இது வந்து பெருங்கிணறு தான் கேணின்னு சொல்லியிருக்காங்க. சிறை, சிறை அப்படின்றது தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை, தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நீரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய நீர்நிலையை வந்து அரஸ்ட் பண்ணி, தேக்கப்பட்ட நீர்நிலையை வந்து தேக்கப்பட்டதை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய நீர்ப்பகுதி அப்படின்றதுனால சிறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புனர்குளம், புனர்குளம் அப்படின்றது நீர் வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை, அந்த நீர் வரத்து வந்து மழை தண்ணியை தவிர வேறு எதுவுமே இருக்காது, மழை தண்ணியை மட்டும்தான் அதில் இருக்கும், அது அந்த மாதிரி கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை, அதை தான் புனர்குளம். மழை காலம் இல்லை அப்படின்னா அதில் வந்து தண்ணி இருக்காது, அதை தான் மீன் பண்ண வராங்க. அடுத்து பூட்டை கிணறு, பூட்டை கிணறு அப்படின்றது கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு, அந்த நீர் பாய்ச்சறதுக்கு தகுந்த மாதிரியான அந்த இதுவெல்லாம் கட்டமைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க கமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிணறு. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நீரை வந்து நம்ம பாதுகாக்கணும், நமக்கு வந்து எவ்வளோ பெரிய அணுகுமுறையெல்லாம் நமக்கு வந்து முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக குளம் ஏரி கால்வாய் கிணறு இந்த மாதிரியான நீர்நிலைகள் மூலமாக நம்ம நீரை பாதுகாக்கணும், இப்படிப்பட்ட விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காசு கொடுத்தா நம்ம வந்து உணவை வந்து வாங்கிடலாம், விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கருத்து இன்றைக்கி நமக்கு இருக்குது. உணவு உற்பத்திக்கு அடிப்படையே என்ன தான் நீர் தான், அதனால் அப்படிப்பட்ட கருத்தை நம்ம வந்து மாற்றிக்கணும். அது வந்து அப்படி காசு கொடுத்தா நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுது உணவு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நம்ம மாற்றிடணும். ஏன்னா உணவு உற்பத்திக்கு அடிப்படையே என்னென்னா நீர் தான், நீர் இல்லைன்னா உணவு கிடையாது அப்படின்றத 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நமக்கு திருவள்ளுவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த குறள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை
சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு குடிநீருக்கும் உதவும் வகையில் நமக்கு என்ன இருக்குது, முல்லை பெரியாறு அணை இருக்குது. இதை கட்டினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் பென்னி குவிக் அப்படின்றவர் தான் இதை கட்டியிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து நீரால் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவங்களால அமைக்கப்பட்டவர் தான் ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பஞ்சத்தில் அடிபட்ட மக்களுக்கு ஒரு கல்லணை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற மழையை ஒரு பெரிய ஆறு வந்து ஓடி வருது, அது வீணாக கடலில் போய் கலக்குது அப்படின்றத அது திங்க் பண்ணி ஒரு அணையை கட்ட முடிவு பண்ணுறாங்க. அந்த கட்டுமானத்தில் வந்து நடுவில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது, அதுக்கு ஆங்கில அரசு வந்து மறுத்துடுது, இல்லை வேண்டாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட சொத்துக்கள் எல்லாமே விற்று அணையை கட்டி முடிச்சிருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்த விகிதமாக தான் இன்றும் நம்மளோட அந்த தென் மாவட்ட பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தென் தமிழகத்தில் நிறைய பேருக்கு இந்த பேர் வச்சுருப்பாங்க. அதாவது பென்னிக்விக் அப்படின்ற ஒரு பேரை வந்து இன்னுமே அவங்க வச்சுட்டே தான் இருக்காங்க, ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு வகையில். ஸோ அது இன்னும் வழக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதை மறந்துடக்கூடாது. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் பென்னிக்விக் தன்னோட சொத்துக்களை விற்று இந்த அணையை கட்டி முடிச்சிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா உலகப்போர் ஒன்று இனிமேல் உருவாகுது அப்படின்னா அது தண்ணீர்க்காக தான் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக நடக்க போகுது. நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்ம வந்து மழை நீரை சேகரிக்கணும், ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கிற அந்த நீர்நிலைகளை வந்து நல்லா பராமரித்து அது நீரை வந்து அடுத்த தலைமுறைக்கும் நம்ம சேர்த்து வைக்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்களுக்குமே இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டமரம். நம்ம முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையோடு இயந்து வாழ்ந்தவங்க தான். இவங்க மரம் செடி கொடி இதெல்லாம் ரொம்ப நேசிச்சிருக்காங்க. கால மாற்றத்தினால சிறிது சிறிதாக இது எல்லாமே மறைஞ்சிட்டே வருது. இந்த மரம் வந்து நம்மளோட மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மரங்கள் இல்லை அப்படின்னா நம்மளோட உயிர் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் வழின்னா ஆக்சிஜன், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும். ஒரு பட்டு போன ஒரு மரத்தை கவிஞர் ஒருவர் பார்க்குறாரு. பார்த்து அவர் உள்ளத்தில் ஏற்படுற அந்த குமுறலை வெளிப்படுத்துகிற கவிதை தான் இந்த கவிதை. மொட்டை கிளையொடு நின்று தினம் பெருமூச்சு விடுமரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ அப்படின்றாரு. மொட்டையாக கிளையெல்லாம் உதிர்ந்து போய் என்னைக்காவது ஒவ்வொரு நாளும் நான் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறையோ மரமே, நீ என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறியா கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்து பாருங்க. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த மலையே, விரித்த இலை அப்படின்னு சொல்ற குந்த அப்படின்னா உட்காரத்துக்கு. நம்ம மரம் வந்து நிழலாக இருக்கிறது வந்து அந்த இலைகளால் தான் நிழல் தருது, அதனால தான் நம்ம அந்த இடத்துல உட்காறோம். அப்படி உட்காரத்துக்கு நிழல் தர்றதும் அதே போல் கந்த மலர் அப்படின்றது மனம் நிறைந்த அதாவது வாசனையாக இருக்கிற அந்த மலரை தந்து, கூரை விரித்த இலை அதனால தான் கூரை விரித்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துல போய் உட்காறோம். அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் இப்படி மாறியிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பட்டு போய் இந்த மாதிரி நிறம் மாறுறதுக்காக நீ வந்து ஏங்கி அழறியா அதாவது உள்ளக்குள்ள அந்த வெம்பி அழறியா அப்படின்னு கேட்குறாரு. கட்டை எனும் பெயருற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே கருகினையே அப்படின்றாரு. அதாவது அந்த கட்டை அப்படின்ற பெயர் எப்போ வரும் அப்படின்னா இலையெல்லாம் உதிர்ந்து காய்ந்து போன அந்த பெயர் தான் மரம் அப்படின்ற பெயர் வந்து கட்டை என்னும் பெயரை வந்து கொடுத்துறதுனால அந்த கொடுந்துயர்பட்டு கருகினையே அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு பாருங்களேன். கொடுந்துயர்பட்டு கருகினையே அப்படின்னு கேட்குறாரு.
பட்டை என்னும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. பட்டை வந்து அதுக்கு வந்து ஆடை மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் கிழிந்து எல்லாத்தையே இழந்து நிற்கிறியே அப்படின்றாரு. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உடன்றனையே அப்படின்றாரு. ஒருத்தன் புயல் எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு காலத்தினால புயல் எல்லாமே இழந்துட்ட ஒரு மனுஷன், புயலோ இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு புயல் மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஓலமிட்டு ஒரு அழற ஒரு மனுஷன் மாதிரி நீ இப்போ அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கியோ அப்படின்னு கேட்குறாரு. பாடும் பறவைகள் கூடும் கூடு உனக்கு ஒரு பாடல் புனைந்தவும், அது பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்தவும், மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும், ஆடும் கிளமிசை ஆடும் கிளமிசை மிசைன்றதுன்னா மேல் அப்படின்றது, அந்த கிளை மேலே ஏறி சிறுவன் குதிரை விட்டதுவும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஏடு தருங்கதையாக முடிந்தன. எல்லாம் சும்மா வெறும் கனவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்று வெறும் கனவே அப்படின்னு எல்லாமே சும்மா அப்படி ஒரு ஆசையில் இருந்தது எல்லாமே வெறும் கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்தளவுக்கு ஒரு பட்டம் மரம் ஒரு பட்டுப்போன ஒரு மரத்தை பார்த்து இந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்றவர் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மரங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மேலாண்மை இவர் நமக்கு கொடுக்குறாரு. சொல்லும் பொருளும் குந்த அப்படின்னா உட்கார, கந்த கந்தம் மலர் அப்படின்னு சொன்னால் கந்தம் அப்படின்னா மனம் வீசும், அந்த கந்தம்னா மனம். மிசை அப்படின்னா மேல், அதாவது நம்ம என்ன பார்த்தோன்னா கிளை மேல் அப்படின்னா கிளை மிசைன்னு பார்த்தோம், கிளை மேல். விசனம் அப்படின்னா கவலை, விசனம்னா கவலை. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். வெதும்பி வெந்து எய்தி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வினை எச்சங்கள். வெந்து வெந்து அப்படின்றது ஒரு எச்சமாக நிற்கிது, ஒரு ஒரு வினை வந்து எச்சமாக நிற்கிது. வெம்பி எய்தி இது எல்லாமே வினை எச்சங்கள். மூடு பனி ஆடு கிளை இது எல்லாமே வினைத்தொகைகள், அதாவது மூடும் பனி மூடுகின்ற பனி மூடிய பனி அப்படின்னு மூணு காலத்தையும் குறிக்கும். அதே போல் ஆடு கிளைன்றது ஆடிய கிளை ஆடுகின்ற கிளை ஆடும் கிளை. ஸோ இந்த மாதிரி மூன்று காலங்களையும் மறைத்து மூன்று காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா வினைத்தொகைகள் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் கனவு, வெறும் கனவு அப்படின்றது பண்புத்தொகை. பகுபத உறுப்பு இலக்கணம் பார்க்கலாம். விரித்த விரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆ, விரின்றது பகுதி இத் சந்தி, இத்துந்து விரிந்த விரித்த அப்படின்றது இறந்த காலம். அப்போ இது என்ன இடைநிலை வரும், இறந்த கால இடைநிலை. அ அப்படின்றது ஆ, விரிந்த அப்படின்றது விரிந்த மரம் அப்படின்னா விரிந்த மரம் அப்படின்றது ஒரு பெயர், ஒரு அந்த பெயரச்சும் எச்சமாக நிற்கிது. விரிந்த அப்படின்றது அடுத்து நமக்கு என்ன வரணும், பெயர் தான் வரணும். அப்போ பெயரச்சு விகுதி. அடுத்து பார்க்கலாம். குமைந்தனை, குமைந்தனை எப்படி பிரிக்கலாம், குமை குட்டல் இத்து இந்தானது விகாரம் குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் ஐ. குமை அப்படின்றது பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து வந்து குமைந்தனை அப்படின்றது இறந்த காலம், அப்போ இறந்த கால இடைநிலை. அன் அப்படின்றது சாரியை, ஐன்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று வீதி. குமைந்தனை அப்படின்றது ஒருமையில் தான் குறிக்கிறதுனால இது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நூல் வெளி பார்க்கலாம். இவர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி. வருஷம் பார்த்திங்கன்னா 1924 1965 வரைக்கும் இவர் வந்து புதுவையில் பிறந்திருக்காரு. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதாவது பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்குகிறார். சில நேரத்தில் கூற்றில் சொல்லும் போது மாற்றி கொடுக்கலாம், பாரதிதாசன் வழித்தோன்றல் பாரதியாரின் மாணவன் அப்படின்னா தவறு. ஏன்னா இவர் வந்து பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவனாகவும் விளங்கியிருக்காரு. அதே போல் மக்களுக்காக பல படைப்புகளை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் என்னென்ன பாருங்கள். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம்,
மாதவி காவியம், இது எல்லாமே இவரோட படைப்புகள். நமக்கு பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் ஒளியின் கவிதைகள் அப்படின்ற நூலிருந்து தான் நமக்கு அது கொடுத்துருக்காங்க, அந்த பட்டமரம் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பு.